லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் புனித சூசையப்பர் க்ளூனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகளுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக தாவர விரிவுரையாளர் அருணகிரி, க்ளூனி இல்ல தலைவி அருட் சகோதரி செலீன் மற்றும் பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி ரோஸ்லி உள்ளிட்டோர் கண்காட்சியை துவக்கி வைத்தனர். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள புனித சூசியப்பர் க்ளூனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகளுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் அருணகிரி, க்ளூனி இல்ல தலைவி அருட் சகோதரி செலீன், பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ரோஸ்லி, துணை முதல்வர் அருட் சகோதரி பான்சி மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தார். இக்கண்காட்சியில் 190 இயங்கு மற்றும் இயங்கா நிலை மாதிரிகளை மாணவிகள் பாடவாரியாக காட்சிப்படுத்தியிருந்தனர். இம்மாதிரிகள் காண்பவர்கள் கண்களை கவரும் வகையிலும் சிந்தனைகளை தூண்டிடும் வகையிலும் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இக்கண்காட்சியில் தம் மாதிரிகளுக்கு தகுந்தவாறு மாணவிகள் உடையணிந்து விளக்கமளித்தது அனைவரையும் கவர்ந்தது. குப்பை அள்ளும் ரோபோ வைஃபை மூலம் மாணவிகள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு பொருட்களை உருவாக்கி காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் தமிழர்களின் பாரம்பரிய உடையான பட்டு சேலை உடுத்தி வார்த்தை விளையாட்டு ஜாலமாக பல்வேறு பழமொழிகளை கொங்கு தமிழில் விளக்கமளித்தார் மாணவி ஒருவர். மேலும் ஆதிவாசிகளை நம் கண்முன் நிறுத்தியும் பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பார்வையாளர்கள் மத்தியில் பிரெஞ்சு மொழியில் பேசியும் அசத்தினார்கள். தொடர்ந்து சிறுதானியங்களின் பயன்கள் மற்றும் அவசியம் குறித்து விளக்கமளித்து காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் மங்கள்யான் ராக்கெட் மாதிரி செய்து காட்சிப்படுத்தியது அனைவரையும் கவர்ந்தது. தாய்மொழி தமிழ் உயிர் எழுத்துக்கள் உச்சரிப்பு குறித்து அஇஇ என்ற எழுத்துக்களின் வார்த்தைகள் விளக்கப்படங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் மரம் வளர்ப்பு, அழகிய தோட்டங்கள், கிணறுகளுடன் கூடிய பண்ணை வீடுகள், மனிதர்களின் உடல் பாகங்கள் செயல்படும் விதங்கள் குறித்து விளக்கப்படங்களுடன் மாணவிகள் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு மொழிகளில் விளக்கம் அளித்தது அனைவரையும் கவர்ந்தது. இறுதியாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசு பள்ளி தாவரவியல் விரிவுரையாளருக்கு க்ளூனி இல்ல அருட் சகோதரி செலீன் மற்றும் பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி ரோஸ்லி உள்ளிட்டோர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். இக்கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.